हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू संगीत समयल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல உங்களோட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் டாபிக தாங்க பார்க்க போறோம் ரொம்ப நாளாவே அனைமோ 1 இயராவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பிரேக்க்க்கு முன்னாடி இருந்தே என்கிட்ட கேட்டிட்டு இருந்தீங்க பட் ஆஃப்டர் தி பிரேக் இப்போதான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் ஃபைனலா உங்களோட ரிக்வெஸ்டட் டாபிக் இன்னி நான் போஸ்ட் பண்ண போறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சோ ஈர்ப்பு விதி அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ சில பேர் வந்து ரீசன்ட்டா கேட்டிருந்தீங்க என்னங்க அது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படினா என்ன அப்படி சில பேர் கேட்டிருந்தீங்க சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அண்ட் யோகா படிச்சவங்களுக்கு இன்னும் டீடைலா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா யோகாவும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் வந்து ஒண்ணு ரிலேட்டடா தான் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் இது கொஞ்சம் டீடைலாவே சொல்லிக்கிறேன் பட் இது வந்து ஒரு வீடியோல முடிக்கிற டாபிக்கே கிடையாது இது நம்ம அப்படி கண்டினியூ ஒரு சீரிஸ் மாதிரி எபிசோட் மாதிரி பேச வேண்டிய டாபிக் தான் பட் நான் ரொம்ப கிறிஸ்பியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது எது வந்து முக்கியமான விஷயமோ அதை மட்டும் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு வந்து டீடைலா சொல்லணும்னா நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் ஏன்னா டைம் வந்து பத்தாது ஏன்னா இது ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த டாபிக் வந்து கடல் மாதிரி பட் மேட்ரு என்னவோ இவ்வளவுதான் ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் ஓகேயா வாங்க இப்போ ஈர்ப்பு விதி அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு அதை நம்ம வந்து நம்மளை நோக்கி ஈர்க்கிறது அதுதான் வந்து ஈர்ப்பு விதி அட்ராக்ட் பண்ணுறது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கிறது ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இப்போ வந்து நான் சில பேர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சக்தி அப்படிம்பாங்க இயற்கை நேச்சுரல் பவர் அப்படின்னு நிறையா வார்த்தையை நிறையா சொல்லிக்கிட்டாலும் பிரபஞ்சம் நம்ம கேட்டதை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம என்ன கேட்டாலும் நீங்கள் வந்து ஒரு பொருள் வேணும் கார் வேணும் வீடு வேணும் குழந்தை வேணும் நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் நிறையா ஏர்ன் பண்ணணும் நல்ல ஜாப் கிடைக்கணும் நம்ம நினைச்ச ஒரு கோர்ஸ் படிக்கணும் இல்லை நம்ம வந்து வேலைக்கு போகணும் நல்ல ஜாபுக்கு போகணும் எது அப்ராட் போகணும் எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் நமக்கு அது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ன கேட்டால் கிடைக்குமா இந்த பாட்டில் வருது பார்த்தீங்களா கேளுங்கள் கொடுக்கப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் அந்த மாதிரி தான் ஸோ நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தாங்க இருக்கு அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட சீக்ரெட்டு ரகசியம் அப்படின்னு நான் ஒரு புக்கை பற்றி சொல்லியிருப்பேன் என்னோட பிரெக்னன்சி கியூஎன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ரகசியம் புக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த லிங்க்கும் கேட்டிருந்தீங்க நான் கொடுத்தேன் சில பேர் வாங்கி படிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த புக்கில் ரகசியம் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஈர்ப்பு விதி வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சொல்கிறேன் மூணு விஷயம் வந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் அந்த மூணு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்கறது கேட்டல் நம்புதல் பெறுதல் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் பண்ணணும் அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சொல்கிறோம் நம்ம அது எப்படி என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம ஒரு மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன கலர் கார் நம்ம வந்து ஜஸ்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது எந்த கார் எவ்வளோ ப்ரைஸ் எந்த மாடல் அதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது ஸோ நம்ம எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மெரூன் கலர் கார் இந்த பிராண்ட் இந்த கம்பெனி மாருதி எர்டிகா அந்த மாதிரி இந்த கம்பெனி கார் எனக்கு வேணும் இந்த ப்ரைஸ்ல எனக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ட்ரீம் பண்ணணும் அதாவது விஷுவல் பண்ணணும் இந்த கார் என்கிட்ட வந்துருச்சு நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம ட்ரீம் பண்ணும்போது இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதுக்குண்டான ஸ்டெப்பு நம்ம எடுப்போம் அந்த தாட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தாட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சீக்ரெட் அதுதான் நமக்கு வந்து நம்ம அந்த காரை நம்மளோட நோக்கி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் இதை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம தொடர்ந்து கேட்கணும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் மட்டும்தான் கிடைக்கும் சின்ன சின்னதாக ஆசைப்படுற விஷயம்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ட்ரீம் பண்ணதாக தான் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுதான் அப்ளை பண்ணி படிச்சிருப்பீங்க இந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிருப்போம் அந்த கலர் ட்ரெஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அது நம்ம எடுக்கணும் இந்த வண்டி வாங்கணும் இந்த இது மாதிரி நம்ம போகணும் இப்படி வந்து நம்ம பண்ணணும்னு ஏதாவது ஒரு ட்ரீம் பண்ணி அதை தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருப்போம் ஸோ அதுதான் பிளானிங் இல்லையா சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் பெரிய விஷயம்லாம் நம்ம நடக்காது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட ஒரு பயத்தோடைய ஒரு சந்தேகத்தோடைய நம்ம விட்டுருப்போம் அந்த சந்தேகம் தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரகசியம் நமக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லணும் தெளிவாக சொல்லலைன்னா அதுக்கு புரியாது அதாவது லாங்குவேஜ் கிடையாது இல்லையா ஸோ லாங்குவேஜ் கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவாக சொன்னாதான் வந்து பிரபஞ்சத்துக்கு புரியும் பிரபஞ்சத்துக்கு புரியணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த தாட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக டீப்பாக அதாவது ஆழமான ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அதாவது கிடைச்ச மாதிரி நீங்கள் நம்புறீங்க பாசிட்டிவாக நினைக்கிறீங்க
கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. எப்பவுமே நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம நிகழ்காலத்துல நம்ம ட்ரீம் பண்ணணும். இப்போ நீங்க நினைக்கிறதா உங்களோட ஃபியூச்சரா மாறும். இது இது மெயினா நம்ம இதுல வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து எண்ணங்கள், எண்ணம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். எண்ணம் அப்படிங்கிறது நம்மளோட தாட் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், கனவு காணுங்கள், ட்ரீம் பிகம்ஸ் தாட், தாட் பிகம்ஸ் ஆக்ஷன். இவர் அடிக்கடி என்ன சொல்வாரு, பழக்கம் வழக்கம் ஆகிறது, வழக்கம் வாழ்க்கை ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம வந்து எண்ணங்கள் தான் நிறைவேறும். நம்ம அதனால நல்லதே நினைக்கணும், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்வு அதுதான். நம்ம நல்லதே நினைக்கும் போது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான். நெகட்டிவா நினைக்கும் போது அதுவும் தான் நடக்குது. ஸோ அதனாலதான் நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெலசியாவோ ஒருத்தங்க மேல வந்து ஒரு பொறாமப்பட்டு அவங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு, நமக்கு நடக்கல நடக்கல நடக்கலன்னு நினைக்கிறதே வந்து நெகட்டிவான விஷயம் தான். அப்ப நமக்கு நடக்காமயே போயிடும். அதையுமே நம்ம வந்து பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேச சொல்றாங்க. அதாவது எனக்கும் கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும், வரும், நான் அச்சீவ் பண்ணுவேன், நான் வந்து படிப்பேன், நான் எனக்கு தான் ஜாப் போவேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை பாசிட்டிவாக தான் சொல்ல சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி யோசிப்போம், எப்படி நம்ம வந்து விஷுவல் பண்ணுவோம்னா ஒரு இமேஜாக தான் விஷுவல் பண்ணுவோம். கார் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு ஏதோ கார் தான் கண்ணு முன்னாடி வந்து நம்ம இமேஜாக தான் நிற்கும். குழந்தை அப்படின்னா ஒரு இமேஜாக வந்து நிற்கும். ஒரு வீடு அப்படின்னாலும் கிளம்ப ஒரு இமேஜாக தான் நமக்கு வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பதிவாயிருக்கு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நமக்கு எல்லாமே ஒரு இமேஜினேஷனாக ஒரு இமேஜாக தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை வந்து பாசிட்டிவாக நினைக்கும் போது தான் அது வந்து நமக்கு நடைமுறைக்கு வரும். ஒரு டவுட்டோ ஒரு சந்தேகமோ உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அது வந்து உங்களுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு அதுதான் ரீசன். இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கலை, நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் வந்து கேட்குறேன், பாசிட்டிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன், எழுதி கூட பார்க்குறேன், எனக்கு இது வேணும்னு நான் எழுதுறேன். சில பேர் விஷன் போர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, விஷன் போர்டு சில பேர் விஷன் போர்டு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட கோல்ஸ், நம்மளோட எய்ம் இருக்கு இல்லையா, நம்மளோட ட்ரீம் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபோட்டோஸாக இல்லை ஒட்டி இல்லைனா எழுதி நம்ம அதை டெய்லி நம்ம பார்க்கும்போது நம்ம அதை நோக்கி பயணம் நம்மளோட ஸ்டெப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விஷன் போர்டு வச்சு நம்ம அதை ட்ரீம் பண்ணிட்டு இருக்க சொல்லி சொல்லுவாங்க. இதுலேயே சில பேருக்கு வந்து நடக்காமல் போகிறதுக்கான ரீசன் வந்து நம்ம அது கிடைக்காது, இல்லை நமக்கு ரொம்ப தூரம் கஷ்டப்படணும், அது வந்து ஈஸியாக நம்ம கிடைக்காது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படிங்கிறது. இதில் கீதையில் கூட சொல்லுவாங்க, எத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து டிசைன் பண்ணுது, நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட தாட் தான். யோகாலையும் வந்து சொல்லுவாங்க, நான் யோகா படிக்கும் போது அதில் சொல்லியிருந்தேன், ஒரு அகத்தாய்வில் வந்து அது ஒரு சாப்டராக இருக்கு, எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எண்ணம் ஆராய்தல் அப்படின்னா எண்ணங்கள் பற்றி அதை எலாபரேட்டாக நம்ம படிப்போம். எண்ணம் வந்து எப்படி வருது, ஒரு எண்ணம் உருவாக காரணம் என்ன, அது எந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, எண்ணம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. பிறர் மனம் தூண்டி நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும், இன்னொருத்தங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணம். கல்மையத்தில் இருந்து வர எண்ணம் வந்து நம்மளோட முன்னோர்கள் நினைச்சிருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாமல் போயிருக்கும், அதை அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட அவங்களோட குழந்தைங்க என்ன அவங்களோட பேர பசங்க வந்து அதை செய்வாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா இப்போ கோயில் கட்டினார் இல்லையா, 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் மாமா கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து நினைச்சதுன்னு எங்கள் மாமா சொல்லிட்டே இருப்பார், அவங்க அப்பா சொன்னாராமா சாகிற டைமில் கூட சொல்லிட்டு இருந்தாரா, கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, அதாவது நீயா அதை பண்ண முடியுமா, உனக்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தால் நீ அதை வந்து அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து பார்த்தீங்கன்னா கருவழி, அதாவது கருமைய எண்ணம், வித்து வழியா வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி எண்ணங்கள்ல வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. அதுதான் எண்ணம் வந்து கண்டிப்பா நிறைவேறும், அது வந்து காலம் தாழ்த்தினாலும் கண்டிப்பா நிறைவேறும். அதனாலதான் நல்லதையே நினைக்க சொல்றாங்க. கெட்ட எண்ணங்களும் நிறைவேறும், நல்ல எண்ணங்களும் நிறைவேறும். ஏன்னா சொல்ல போனா நெகட்டிவ்க்கு தான் வந்து பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்படி இல்லை, தர்மத்தின் வாழ்வதனை சுதுக்கவும், தர்மமே மறுபடியும் வெல்லும். அதனால பாசிட்டிவா நினைக்கிறது கண்டிப்பா நமக்கு சீக்கிரமாவே நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கு ரீசன் வந்து நம்ம நெகட்டிவான சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது தான். நடக்குமா அப்படிங்கிற அந்த பயம், நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம், இதெல்லாம் இருக்கிறனால தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆழ் மனசுக்கு பார்த்தீங்களா, சப்கான்ஷியஸ் மைண்டு, அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த போட்டாலும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேலை செய்யும். நம்ம நம்மளை அறியாமையே நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ரெஜிஸ்டர் ஆயிரும், பதிவாயிரும், அது வந்து சீக்கிரமாகவே செயலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எந்த ஒரு விஷயம் நினைச்சாலும் யோசிச்சு நல்லதாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது நடைமுறைக்கு கண்டிப்பாக வரும், நம்ம ஆள் மனசில் போடுற விஷயம் வந்து செயல்முறைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வேற, கான்ஷியஸ் மைண்ட் வேற. கான்ஷியஸ் மைண்டில் வந்து அதாவது நம்ம விழிப்பு நிலையில் இருப்போம், அவேர்னஸாக இருப்போம்,
நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறத வந்து யோசிக்கிறது, இப்ப விஷயம் வந்து இப்ப இங்க குழி இருக்கு நம்ம அங்க போனா விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட், அதாவது விழிப்பு நிலையில இருக்கிறது. அன்கான்சியஸ் அதாவது சாரி சப்கான்சியஸ் மைண்ட்ல அது எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது கூட கனவு வருது இல்லையா. நம்ம ஏன் வந்து நம்ம தூங்குறோம், நல்லா தூங்கிட்டா இருக்கோம், நம்ம எதை பத்தியுமே யோசிக்கல, பட் கனவு வருது வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எந்திரிச்சிட்டு இருக்கு, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் தான் வேலை செய்யுது. நம்ம கனவுகள் எப்படி வருது, நம்ம இது வரைக்கும் பார்த்த காட்சிகள், படங்கள், கேட்ட விஷயங்கள், இது எல்லாமே நம்ம மனசுல போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், நம்ம ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஒரு ஒரு விஷுவலா ஒரு மூவி மாதிரி ஒரு இதாக வருது, ஃபிலிம் மாதிரி நமக்கு கனவுல வருது. அப்ப நமக்கு மார்னிங்ல கனவுல காண்ற கனவு வந்து பழிக்கும், அந்த மாதிரிலாம் நம்மளா ஒரு விஷயம் சொல்றோம். இது வந்து உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆழமா நம்ம மனசுல நமக்கு உள்ள போட்டிருக்க விஷயம் தான் வந்து வெளியே வருது இல்லையா. அதனாலதான் கனவுகள் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி குழந்தை வந்து பாய் பேபி வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சஷ்டி விரதமும் நான் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட இருந்தேன், 3-4 இயர்ஸ் கிட்ட இருந்துட்டு நான் ட்ராப் பண்ணிட்டேன். பட் அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாரு. நான் வந்து அதான் இனிமேல் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் தான். பட் ஆனால் அந்த தாட்டுக்கு பவர் இருந்திருக்கு, நான் ஆல்ரெடி நிறைய அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கேன், அதனால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து எப்படி விஷுவல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் கையிலேயே இருக்கிற மாதிரி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை பட் நான் அப்படி ட்ரீம் பண்ணிட்டேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி, எனக்கு குழந்தை டெலிவரி ஆகிற மாதிரி, எனக்கு குழந்தைய வந்து கொஞ்சம் மாதிரி, குழந்தை வீட்டில் நடக்கிறது, அந்த மாதிரி நிறையா வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். சில டைம் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்ச காட்சிகள் வந்து நான் யோசிச்சது வந்து எனக்கு ட்ரீமாகவே வரும். அதாவது குழந்தை வந்து ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் பாய் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட சன்னுன்னு சொல்லி சொல்கிறேன், மற்றவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னோட சன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ட்ரீமாகவே தானாகவே வரும். அது அப்புறம் வந்து மேரேஜ் வரைக்குமே அவனுக்கு வந்து 25 இயர்ஸில் மேரேஜ் ஆகிற மாதிரி, நாங்கள் பொண்ணு பார்க்குற மாதிரிலாம் வந்து எனக்கு தானவே கனவு வந்திருக்கு. இது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக வந்து எனக்கு ஒரு பையன் வருமா அப்படின்னு நான் நம்பினதா, அதுதான் வந்து ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நமக்கு என்ன தேவையோ நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம நோக்கி ஈர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.